இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய மரணத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தில் எல்லோரும் எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் கதையை கொண்டு போகணும் இந்த வாரமும் தொடர்ந்து மூணாவது வாரமாக தாத்தாவின் இறப்புக்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் அப்படின்னு கொண்டு போயிட்டுருக்காங்க இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து முதல்ல எடுத்ததும் பாக்கியாக ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க இந்த பக்கம் வந்து கூப்பிட்டு செல்வி பேசினா கூட அவங்களுக்கு கேட்காத மாதிரி நினப்பெல்லாம் வந்து இப்போ வீட்டை பற்றி நினைப்பு வீட்டில் வந்து நம்ம தைரியமாக இருந்தாக வேண்டிய சூழல் ஆனால் வந்து இவங்களுக்கே வருத்தமாக இருக்குது உடஞ்சு போயிருக்காங்கன்றலாம் இருக்கும் பொழுது சரி விடுக்கான ஆறுதல்லாம் சொல்லிட்டு செல்விக்கெல்லாம் போக அப்போ உள்ள வரார் பழனிசாமி கிட்ட வந்து பேசிட்டு சரி அவர் போய் நான் போய் பேசுகிறேன் மேடம் அப்படின்னு போய் போனால் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இப்போதான் இவர் இவர்கிட்ட தான் ஆறுதல் தேடி எல்லாத்தையும் மனசு இருக்காது சொல்கிறாங்க அத்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அவ்வளோ வருத்தத்தோடு இருக்காங்க நான் எழுதன்னா அவங்களும் ஆள ஆரமிச்சிருவாங்கிறதுனால நான் இதை வந்து வெளில காட்டிக்காமல் அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்க ட்ரை இருக்கேன் நான் ஆனாலும் வந்து என்னால் முடியல எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்தார் அதையே என்னால் தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் அந்த அப்பா இல்லாத குறையை வந்து தீத்து வைக்கிற மாதிரி எனக்கு மாமனாராக மட்டும் இல்லாமல் என் அப்பாவாக தான் என் மாமா இருந்தார் ஆனால் அவர் இப்போ இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு இவங்க உடஞ்ச அழுதுட்டு எப்பயுமே எனக்கு அவர் என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது என் கூடையே இருக்கிறத வந்து ஒரு உருவகப்படுத்துற மாதிரி இங்கே ஒரு பெருசாக அவருக்கு ஒரு ஃபோட்டோ திறக்கலான் இருக்கேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பெருசாக ஒரு ஃபோட்டோ திறக்கலாம்னா உடனே ஒரு சூப்பர் ஐடியா ஒரு நல்ல மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அதை பண்ணலாம் அப்படின்னு பழனிசாமியும் வந்து உங்க உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது மேடம் அப்படின்னு வந்து பாராட்டவும் செய்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து யார் பார்ப்பானா எழில் பார்ப்பார் மா சூப்பர்மா கரெக்டுமா பெஸ்ட்டு மாங்குவார் அந்த வேலையெல்லாம் இப்போ வந்து பழனிசாமி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் அடுத்த கட்டமாக இப்போ வீட்டில் பாட்டி அப்படியே வந்து ஈஸ்வரி அவர் கூப்பிட்ற மாதிரியே இருக்குது தாத்தா பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அவருடைய அந்த எண்பதாவது இதுக்கப்புறம் எடுத்தோ ஃபோட்டோஸ் எண்பதாவது கல்யாணத்துக்கப்போ ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோ வீடியோஸ் எடுத்து திருப்பி திருப்பி போட சொல்லி அதையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனசெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வழியாகவே இருக்குது அதை நினச்சி நினச்சி வருத்தப்படும் போது அவங்கள போய் தூங்க சொல்லிடுறாங்க ஜெனியும் செடியனும் இப்போ செடியை நல்லா ஆரம்பிச்சிடுறார் அவரும் வந்து தாத்தா இல்லாமல் எப்படி இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்க போகிறேன் எழிலும் இல்லை நான் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும்னா எப்படின்னு போது நீ முன்னாடி எப்படி இருந்த எவ்வளோ சுயநலமாக இருந்த இப்போ எவ்வளோ மாறி இருக்கங்குறத யோசி அதுவே ஒரு பெரிய விஷயம் உன்னால் எல்லாம் முடியும் நீ இந்த குடும்பத்தை சூப்பராக பார்த்துப்பா கவலையே படாது அப்படின்னு வந்து ஜெனி ஜெனி சொல்லிகிட்ருக்காங்க செடினும் நல்லா நடிச்சிருந்தாரு ஜெ ஜெனி இந்த பக்கம் நல்லா நடிக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் திவ்யா விகாஷுடைய நடிப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னும் பெஸ்ட்டாக வந்து நடிப்பை கொடுக்குற மாதிரி வந்து சதீஷ் அவர்கள் அவர் கோபி கோபி வந்து கணத்திறக்கிறார் கோபி கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றரை மணி ஆகிடுச்சு என்னை ஏன் எழுப்பு அப்படின்னு கேட்டால் இல்லை நீ நல்லா தூக்குறீங்க அசந்த தூக்குறீங்க உங்களுக்கான வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன் நானும் சாப்பிடாம இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு பரிமாறுறாங்க ராதிகா அவங்க தடவை வந்து அவர் குடித்தது கோவப்படாமல் புரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்து எதுக்காக நீங்கள் குடிச்சிங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் இனிமேல் குடிக்காதீங்கன்னு சொல்லணுங்கிற முடிவு கண்டிட்டாங்க கூப்பிட்டு போய் அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு அவருக்கு பரிமாறி அவரும் வந்து எனக்கு நீ தான் எனக்கு உலகமே நீ இருந்தால் எனக்கு போதும் நீ மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் என்னை விட்டு போயிடாதேன்னு பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவமானம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் போகாமல் இருக்கேன் ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குடிக்காம இருங்கன்னு அவர் புரியுது இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் பெரிய அவமானமா இருக்கு நான் குடிச்சதை நினச்சா அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் வெளில ஃபோன் பேசிகிட்டு இருக்க நான் கூப்பிட்டு டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டு போக அவர் வரல வரலன்னு அவர் தரதாரன்னு எடுத்துட்டு போனால் அவர்கிட்ட போய் என்ன ஆச்சு குடும்பத்தெல்லாம் ஓகேவா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் பாட்டி தான் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க அதோட எனக்கு எபிசோட் முடியுது எனக்கு எபிசோட பத்தி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்க